எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொரோனா கேசஸ் ஒரு நாளைக்கு 4000 வந்துக்கிட்டு இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் மட்டும். இன்றைக்கி இந்த கட்டத்தில் நம்ம வேக்சின் கண்டுபிடிச்சாச்சு கொரோனாவுக்கு, அப்பாடா வேக்சின் வந்துருச்சு, இன்றைக்கி இனிமேல் நம்ம வந்து கொரோனாவை கட்டுப்படுத்திடலாம் அப்படின்னு நம்மலாம் நினச்சிக்கிட்டு இருக்க டயத்தில் சைனா திருப்பி நமக்கு ஒரு பிரச்சனை உண்டாக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு புது வைரஸ் எங்களுக்கு உண்டாயிருக்கு, அந்த வைரஸ் உலகம் பூரா பரவப்போகுது அப்படின்னு ஒரு நியூஸை சொல்கிறாங்க. அது என்ன வைரஸ் அப்படின்னா, பியூபோனிக் பிளேக். அந்த வைரஸை பற்றி, அது எப்படி உருவானுச்சு, அது யாருக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு, இப்போ எத்தனை கேசஸ் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு, அதுக்காக சைனா என்னென்ன மூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். சைனாவில் வந்திருக்க பியூபோனிக் பிளேக் அப்படிங்கிறது புது வைரஸா இல்லை கொரோனா மாதிரி இதுவும் ஒரு புதிய வைரஸா அப்படின்னு கேட்டால், கிடையாது. இதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது. அதாவது 1347 1351 இந்த பியூபோனிக்கு நாடு முறை, அதாவது யூரோப்லேயும் சரி சவுத் ஆப்ரிக்காலேயும் சரி, நிறைய இடங்களில் இந்த பியூபோனிக் பிளேக்கால் மக்கள் கொத்து கொத்தாக இறந்துருக்காங்க. அதுவும் எத்தனை மக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25 to 200 million மக்கள் இறந்து போயிருக்காங்க இந்த பேண்டமிக்னால. அப்போ இதுக்கு பியூபோனிக் பிளேக்குங்கிற அந்த டேர்ம் அவங்களுக்கு தெரியல, அதனால அப்போ அவங்க என்ன பேர் வச்சாங்க அப்படின்னா பிளாக் டெத். ஏன்னா இது ஒரு கருப்பு, இது என்ன காரணம்னே தெரியல, எல்லாரும் செத்து ரொம்ப சாகுறாங்க அப்படிங்கிறக்கா இதுக்கு பேர் பிளாக் டெத் அப்படின்னு வச்சாங்க. இப்போ நமக்கு இங்கே 2020 இருக்க சைனாவில் வந்திருக்க பியூபோனிக் பிளேக்கை பற்றி பார்ப்போம். பியூபோனிக் பிளேக்கு இப்போ வந்திருக்கு எதனால அப்படின்னா, மர்மோத் அப்படிங்கிற ஒரு அணில் வகையை சேர்ந்த ஒரு விலங்கை பச்சையாவோ இல்லை ஒழுங்காக வேக வைக்காமையோ சாப்பிட்டா அதில் இருக்கிற ஒட்டுணின்னு சொல்லுவோம்ல, அந்த ஒட்டுணிலேருந்து இந்த பிளேக் வைரஸ் பரவுது. அந்த ஒட்டுணிலேருந்து இந்த விலங்குக்கு வரும், இந்த விலங்குலேருந்து நமக்கு அந்த பிளேக்குங்கிற நோய் வரும். சரி, இந்த நோய் வந்துச்சு அப்படின்னா என்னென்ன ஆகும் சிம்டம்ஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் லேட்டாக சொல்கிறேன். இது ஃபஸ்ட்டு எத்தனை பேருக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அண்ணன் தம்பி 2 பேருக்கு. எந்த ஏரியாவில் வந்திருக்கு அப்படின்னா, மங்கோலியா ரீஜனில் பயனூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. PYANOOR, இது நான் ப்ரொனன்சியேஷன் பயனூர் அப்படின்னு சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. என்ன டேட்டில் வந்திருக்குன்னா 11 and 12, அதாவது இந்த மாதம் ஜூலை மாதம் 11-12 டேட்டில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு 2 new cases. இந்த பியூபோனிக் பிளேக் உடனேயே சைனா அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி எங்கள் நாட்டில் ஒரு வைரஸ் புதுசாக தொற்று வந்திருக்கு அப்படின்னு. இது ஏன் பண்ணாங்க அப்படின்னா, கொரோனா வைரஸ் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் நிறைய நாடுகள் சைனா மேலே ஒரு புகார் வச்சாங்க. கொரோனா வைரஸ் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் ஆன என்னையே நீங்கள் எங்களுக்கு தகவல் சொல்லலை, ஒருவேளை நீங்களாம் சொல்லியிருந்தா நாங்கள் ப்ரிகாஷனாக அதுக்கேற்ற மாதிரி இருந்திருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால இப்போ சைனா என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம், இப்போ நீங்கள் ப்ரிகாஷனாக இருந்துக்குங்க. இதுக்காகவே நம்ம வந்து சைனாவுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் அப் வைக்கணும். ஏன்னா அவங்க நம்மளை இப்போ ப்ரிகாஷனை இருந்துக்க சொல்லிட்டாங்கல்ல, எவ்வளோ கருணையின் அடிப்படையில் நம்மளை வந்து முன்னெச்சரிக்கை பண்ணிட்டாங்க அதுக்காக. சரி, இப்போ இந்த பியூபோனிக் பிளேக்கு எப்படி பரவணுச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். யாருக்கு வந்துச்சுன்னா, ஒரு அண்ணன் தம்பி 2 பேருக்கு வந்துச்சு. அவங்கள்டேந்து இப்போ அவங்க கூட பேசின பழகின ஒரு 146 பேருக்கு பியூபோனிக் பிளேக் இருக்கலாங்கிற சந்தேகத்தின் அடிப்படையில் அவங்க எல்லாரையுமே லோக்கல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து இப்போ டெஸ்ட் எடுத்து பார்த்துட்ருக்காங்க. இது எந்த இடத்துல ரொம்ப மேஜராக இருக்குது அப்படின்னா, மங்கோலியா பயனூர் அந்த ஏரியாவில் தான் அதிகமாக இருக்குது. சரி, இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீவர் உண்டாக்கும், கஃப் உண்டாக்கும். கொரோனா மாதிரியெல்லாம் அது கிடையாது. இப்போ கொரோனா மாதிரி கிடையாதுன்னொன்னு நீங்கள் என்ன நினைக்கலாம், கொரோனா மாதிரி சாகடிக்காதா அப்படின்னா, கொரோனா வச்சு ஒரு வந்துச்சுன்னா ஒரு 15 நாள் ஏ சிம்டமேட்டிக்காக இருக்கும், ஒரு சிம்டம் கூட உங்களுக்கு தெரியாது. சிம்டம் ஆரம்பிச்சக்கப்புறம் ஒரு 10 நாள் உங்களுக்கு டைம் இருக்கும், 10 நாள் சிம்டம்ஸை காட்டும், அதுக்கப்புறம் தான் சாகடிக்கும். பியூபோனிக் பிளேக் வந்துச்சுனாலே ஒரு நாளில், அதாவது 24 hoursல் டெத்து கன்ஃபார்ம். ஸோ அதனால் இது ரொம்ப சிவியராக இருக்கும். இதில் உள்ள மெயின் சிம்டம் ஃபீவர் வரும், கஃப் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லிம்னோட் என்லார்ஜ்மெண்ட். லிம்னோட் என்லார்ஜ்மெண்ட்னா அதாவது இந்த கழுத்து ஆக்சிலா ரீஜன், அதாவது நம்மளோட தோள்பட்டை அக்கல் ரீஜன் சொல்லுவோம்ல, அதே மாதிரி நம்ம கால் வந்து உடம்போட சேர்ற பகுதி, இந்த மாதிரி இடங்களில் வீக்கங்கள் ஏற்படும். நம்ம பியூபோனிக் பிளேக்கு நம்ம உடம்புல என்ன பண்ணுன்னா, WBC, அதாவது நம்மளோட இம்யூனிட்டியை குறைக்கும். போனோடனே WBC செல்ஸ், அதுதான் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். அந்த செல்ஸை அடித்து நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி
நம்ம உடம்பை சீக்கிரமாக காலி பண்ணிடும். இதுதான் பியூபோனி பிளேக்கு, 24 ஹவர்ஸில் இதாக வச்சிடும். சரி ஓகே, இதுக்காக சைனா என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்க்கலாம். என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்துருக்கு, இப்போ அங்கே ஃபுல்லாகவே லாக்டவுன் போட்டிருக்காங்க, அங்கே உள்ள மக்கள் யாரும் வெளியே போக முடியாது, வெளியேந்து யாரும் உள்ள வர முடியாது. ஸோ அந்த சமூக பரவலை தக்க அவங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்காங்க. சரி, இது ரொம்ப இன்டென்சிவாக பரவிடுமா அப்படின்னு கேட்டால், இதில் வந்து சைனா டாக்டர்ஸும் சரி நிறைய டாக்டர்ஸ் அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, இது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தான், அதனால் இதை கட்டுப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஆனால் நிறைய பேர் என்ன கேள்வி எழுப்பியிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடியே இந்த பியூபோனிக் பிளேக் வந்திருக்கு. நான் சொன்னேன்ல, ஹிஸ்ட்ரியில் 25 200 மில்லியன் பேரை சாவடிச்சிருக்குன்னு. ஆனால் அதுக்கும் அந்த டாக்டர்ஸ் என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அப்போது வந்து நம்மளோட மெடிக்கல் கைடன்ஸ் அந்தளவுக்கு இல்லை, இப்போ இருக்கிற மெடிக்கல் கைடன்ஸை வச்சு நம்மளால் இதை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மக்கள் யாரும் பயப்பட வேணாம் அப்படிங்கிறதையும் சைனா அரசு சொல்லியிருக்கு. இருந்தாலும் நமக்கு இப்போ அவ்வளோ பயப்பட தேவை கிடையாது, இது சைனாவில் மட்டும்தான் பரவிட்டுருக்கு. நம்ம இப்போ கொரோனாக்கிட்டேருந்து சேஃபாக இருக்கிறது மட்டும் பெருசாக யோசிப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது பற்றி வீடியோ போடணுன்னாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ நெக்ஸ்ட் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.